ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் கோஃபி அவனூர் எழுதுன த வீவர் பேர்ட் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கோஃபி அவனூர், இவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் கோஃபி நெய்தேவு அவனூர் வில்லியம்ஸ். இவர் வந்து 13 மார்ச் 1935 21 செப்டம்பர் 2013 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் கானியன் போயட். அப்புறம் இவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் பீப்புளான ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் சொல்கிறாங்கங்க. இவங்க வந்து கானாவில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் எத்னிக் பீப்புள். ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இவருடைய போயம்ஸ்லேயும் அந்த பீப்புளுடைய அந்த நேட்டிவ் பீப்புளுடைய ட்ரெடிஷன் ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸை இதெல்லாம் பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. இனிஷியல் டேஸில் இவர் வந்து ஜார்ஜ் அவனூர் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் அவர் போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. லேட்டராக அவர் பப்ளிஷ் பண்ணும்போது கோஃபி நெய்தேவு அவனூர் அப்படிங்கிற நேமில் அப்புறம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார். இவரை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கானாவில் வந்து ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் டீச் பண்ணுறாருங்க. சரி வாங்க இந்த பாயிண்டை பற்றி பார்த்துடலாம். த வீவர் பேர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு போஸ்ட் கலோனியல் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அனலைஸ் பண்ணப்பட வேண்டிய போயம். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பாலிக் போயம், நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். குறிப்பாக அந்த வீவர் பேர்ட் அப்படிங்கிற கான்செப்டே ஒரு சிம்பிள் தான். எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் அந்த காலனிஸ்ட் அரைவானதை, அதாவது வந்ததை வந்து இந்த வீவர் பேர்ட் கூட ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மீனிங் இந்த போயத்தில் இருக்குது. ஏன்னா அந்த காலனைசருடைய இன்வேஷன், அவங்க அந்த பிளேஸ்க்கு வந்தாங்க இல்லையா, அப்போது அந்த பீப்புளுடைய சஃபரிங்ஸ் என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீவர் பேர்ட் அப்படிங்கிற போயத்தில் சொல்கிறாங்க. மொத்தம் ஒரு 3 ஸ்டான்ஸாக இருக்குங்க இந்த போயத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம். பட் இது வந்து நான் என்ன சொன்ன மாதிரி அந்த போஸ்ட் கலோனியல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த போயத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 லைன்ஸ். அப்புறம் ஸ்டான்ஸா 3 வந்து ஒரு 4 லைன்ஸ் இருக்குது. இதுதான் இந்த போயத்தோடைய கான்செப்டை. இந்த போயம் எப்படி பிகின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீவர் பேர்டு, வீவர் பேர்டுனா அந்த இந்த தூக்கணாங்குருவி மாதிரி, அந்த கூடு கட்டி அக்குருவி அதிலேருந்து போகிற ஒரு குருவியை சொல்லுவாங்க. அந்த பேர்டை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க எழுதியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து சிம்பாலிக் போயம் அப்படிங்கிறதுனால அந்த வெஸ்டர்னர்ஸ் எப்படி கானாக்குள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பீப்புள் ஆஃப்ரிக்கன் பீப்புளை எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணாங்க, அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ட்ரெடிஷன், ரிலீஜியஸ் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த வீவர் பேர்ட் வந்து நம்ம கோஃபி அவனூர் இருக்கார் இல்லையா, அவருடைய ட்ரீயில் வந்து ஒரு நெஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதான். இதுவே ஒரு சிம்பாலிக் கான்செப்ட் தான். இந்த வீவர் பேர்ட் நெஸ்ட்டுங்கிறது வந்து அந்த கலோனியலிசம், இதை வந்து கோஃபி அவனூருடைய லேண்டு அந்த கானா அப்படிங்கிற அந்த மதர் லேண்டில் வந்து அவங்க இன்வேட் பண்ண ஒரு மொமெண்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அரைவலே யூரோப்பியன்ஸுடைய அன்எக்ஸ்பெக்டட் அரைவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து ரொம்ப இக்னரண்ட்டாக இருந்தாங்க. அதனால் வீவர் பேர்டு வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணும் பொழுது அது வரட்டும், அதை அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. சரி அந்த வீவர் பேர்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதுலேயே எக்கெல்லாம் போட்டுச்சு, அது வந்து எங்கள் ட்ரீயில் தான்ப்பா, பட் நாங்கள் வந்து அதை வந்து அனுப்பலாம் நினைக்கல, அது எப்படி நெஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுங்கிறத நாங்கள் பார்த்தோம், அப்புறம் எப்படிலாம் முட்டை போடுதுங்கிறத பார்த்தோம். இதெல்லாமே சிம்பாலிக் கான்செப்ட் தான். நெஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் ரிலீஜனை பில்ட் பண்ணதாக இருக்கலாம், அல்லது அந்த சர்ச்சஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக இருக்கலாம், அப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் சரிதானா, இதெல்லாமே அந்த யூரோப்பியன் கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது நாங்கள் எந்த வித ப்ரொட்டஸ்ட்டும் நாங்கள் பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டான்ஸா 1. அதுக்கப்புறம் ஸ்டான்ஸா 2 நான் என்ன சொன்ன மாதிரி இதில் ஒரு 7 லைன்ஸ் இருக்குது. நாங்கள் இப்படி இருந்ததுனால அந்த வீவர் பேர்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. வீவர் பேர்ட் வெஸ்டர்னர்ஸ் தான். ஸோ இது வந்து எங் ஆஃப்ரிக்கன் லேண்டெல்லாம் எங்களுடைய லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து அவங்களுடைய பிளேஸ் கிடையாது, அவங்களே இங்கே வந்து ஒரு விசிட் மாதிரி வந்தவங்க தான் இல்லையா. அப்புறம் ப்ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய, இப்படி இருந்தால் இதுதான் முக்கியம், இதுதான் சால்வேஷன், ஏன்னா நாங்கள் வந்து வெஸ்ட்லேருந்து வந்திருக்கோம், இதெல்லாமே நீங்கள் வந்து இங்கே நிறைய ரிசோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த யூரோப்பியன்ஸ் ஃபவுண்ட் பண்ணதுனால கண்டுபிடிச்சதுனால இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் அவங்க வந்து நாங்கள் உங்களை விடுவிக்கிறோம், நீங்கள் நிறைய ப்ராப்ளமில் இருக்கீங்க, உங்களை நாங்கள் விடுவிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
எங்களை அப்படியே வந்து குழப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்னர்ஸ் வந்து ரிலீஜனாக ஒரு டூலாக யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்கன் பீப்புளுடைய மைண்டை வந்து அவங்க கரப்ட் பண்ணி ஆஃப்ரிக்கன் பீப்புளுடைய லேண்ட், ஆஃப்ரிக்கன் பீப்புளுடைய ரிசோர்ஸஸ் இதெல்லாமே அவங்க கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வீவர் பேர்டோடைய ட்ரிக்குப்பா இது, அந்த ப்ரீச்சிங் பண்ணுறது, அப்புறம் அவங்களுடைய கான்செப்ட் லைக் சால்வேஷன், நீங்கள் பாவம் பண்ணது மனம் திறந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள்கிட்ட ஒரு அதாவது ஹெவனுக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆப்பிரிக்கன் பீப்புள் அவங்களுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் மறந்து இவங்களுடைய கல்ச்சர் அதாவது வெஸ்டர்னர்ஸோடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சது வந்து அவங்கள அவங்களுடைய ஐடென்டிட்டியே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா அது வந்து நியூ ஹாரிசன், அதாவது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது கல்ச்சர், இதெல்லாமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் லேட்டரான் தான் தெரிய வந்தது யூரோப்பியன்ஸ் வந்து நல்லா டிஸ்கைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீச் பண்ணுறங்கிற பேரில் காலனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃப்ரிக்காவை வந்து அப்படியே ஆக்கிரமித்தது இந்த வார்த்தைகள்னால அப்படிங்கிறது லேட்டராக தான் புரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீவர் பேர்ட் அவங்களே அந்த பிளேஸ்க்கு வந்து வந்து தங்கும் பொழுது அந்த நேட்டிவ் பீப்புளெலாம் அதை ரசித்தாங்க இல்லையா. பட் லேட்டரான அதுவே நான் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மட்டும் இல்லாமல் அந்த நிலைமை எங்களுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பித்தாச்சு அந்த சிவிலைசேஷன் சொல்கிற கான்செப்ட் மாதிரி. நாங்கள் வெஸ்ட்லேருந்து வந்திருக்கோம், அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு ஒளி விளக்கே ஏற்றி வைக்க வந்திருக்கோம், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இனிஷியல் டேஸில் வந்து அந்த கானா நேட்டிவ் பீப்புள் ஈவ் சொன்ன இல்லையா அவங்களுக்கு வந்து அது புதுசாக தான் இருந்தது. பட் அது லேட்டரான் தான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஆன்சரில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபோர் லைன்ஸ் இருக்குது. இப்போ ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு யூரோப்பியன்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய ரிஜெக்ஷனே வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இவங்களுக்கு அவங்க பண்ணுற பிஹேவியர்ஸ், ஏன்னா அந்தளவுக்கு அவங்க காலனைஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து சால்வேஷன், பீஸ், ப்ரேயர், இந்த மாதிரி ப்ரேயர் மூலயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயங்களெல்லாம் இவங்களை இன்வால்வ் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ரிலீஜன் இருக்கு இல்லையா. அப்போ வந்து அந்த புதுசு புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த சர்ச்சஸ் இதில் கொண்டு அவங்களை விட்டதுனால இவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை, அந்த யூரோப்பியனுடைய ரிலீஜன் வந்து இவங்களுக்கு செட் ஆகல. ஏன்னா ஆப்பிரிக்கன் ட்ரெடிஷ்னல் ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. பட் இவங்க வந்து புதுசாக இந்த ரிலீஜன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெடிஷனே மாற்றுற விதமாக இருக்கும் பொழுது நிறைய விஷயத்தில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு இப்போ ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேட்டிவ் பீப்புளுடைய ரிலீஜியஸ் பேட்டர்னே வந்து இந்த வீவர் பேர்டால் ஸ்பாயில் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூரோப்பியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப்ரிக்கன் பீப்புள் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரேயிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது அவங்களுக்குன்னு ஒரு டெய்ட்டி, ஒரு கல்ச்சுரல் பேட்டர்ன், அல்லது ஒரு ரிச்சுவல் கான்செப்ட்ஸ்லாம் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ இவங்க இந்த யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அந்த புதுசு புதுசாக ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுதே தவிர, ஆனால் அதில் எங்களுடைய ஷ்ரைன்ஸ் எல்லாமே ஒரு அந்த பீவர் பேர்டுடைய எக்ஸ்க்ரீஷனால் டேமேஜ் பண்ணப்படுற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணப்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. பட் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நிறைய அப்படி புதுசு புதுசாக பண்ணுறோங்கிற மாதிரிலாம் சொல்ல நினைக்கிறாங்க. பட் எங்களால் அந்த அவங்க சொல்கிற அந்த புது ப்ரேயர்ஸ் எல்லாம் எங்களால் ஜாயின் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய வீடே எங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தோணுதுப்பா. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமும் புதுசு புதுசாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வீவர் பேர்டுங்கிற மாதிரி தான் அந்த கலோனியலிசம் கான்செப்டும், வீவர் பேர்ட் ஒரு பேர்டு நெஸ்டில் அந்த எக்ஸு லே பண்ணி அதனுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக தான் வந்தது. பட் லேட்டரான் அந்த அந்த லேண்டே, அந்த மதர் லேண்டே வீவர் பேர்டு எப்படி அவர் ட்ரீயில் வந்து நெஸ்ட் பில் பண்ணிச்சோ அதே மாதிரி இப்போ எல்லா பிளேஸுமே அந்த ஆஃப்ரிக்கா, அதில் கானான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த பிளேஸ் ஆஃப்ரிக்கா, ஹோல் ஆஃப்ரிக்கன் கண்டினென்ட், அதுவே வந்து அவங்களுடைய கைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு
ஒரு உணர்வு வருது, ஒரு விஷயங்கள் நடக்குது கானால அப்படிங்கிறதையும் கோஃபி அவனோர் த வீவர் பேர்ட் அப்படிங்கிற இந்த போயத்தில் சொல்கிறார். இது வந்து ஒரு குட்டி போயம் தான். இது வந்து நிறைய அந்த போஸ்ட் கலோனியல் ஆஸ்பெக்டில் நம்மளால் உணர முடியும். நிறைய அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்புள் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு போயம் தான் இது. ஏன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய சஃபரிங்ஸ், அந்த வெஸ்டர்னர்ஸுடைய கண்ட்ரோல்னால, அவங்களுடைய டாமினேஷன்னால் ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்க இழந்த அந்த ஐடென்டிட்டி, அந்த கான்செப்ட் எல்லாமே இந்த போயத்தில் வந்து கோஃபி அவனோர் சொல்லியிருக்காரு. இதுதான் த வீவர் பேர்ட் அப்படிங்கிற அப்போயத்துடைய சம்மரிங்க. ஏன்னா இது போஸ்ட் கலோனியல் போயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீவர் பேர்ட் அப்படிங்கிறதே ஒரு சிம்பிள் தான். அந்த ஆஃப்ரிக்காவில் கலோனியலிஸ்ட் எப்படி வந்தாங்க, ஒரு பேர்டு மாதிரி வந்து எப்படி ஒரு வீவர் பேர்டு வந்து ஒரு ட்ரீயில் எக் லே பண்ணி கடைசியில் அங்கே இருக்கிற ஷ்ரைன்லே அது வந்து அந்த எக்ஸ்க்ரீமெண்ட்டை அந்த நார் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய கல்ச்சரையே ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தான் இந்த போயத்தில் நம்ம கோஃபி அவனோர் சொல்கிறாரு. இதான் இந்த போயத்தோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.